வங்கக்கடலில் இன்னும் 6 மணி நேரத்தில் உருவாகிறது ஹமுன் புயல். தமிழ்நாட்டின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஆசிரியர்கள் நியமன வயது வரம்பு உயர்த்தப்படுகிறது குறித்து தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினர் மகிழ்ச்சி. தங்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பு. பேருந்து நிறுத்தங்களின் பெயர்களை 100 மீட்டர் தொலைவுக்கு முன்னரே அறிவிக்கும் வசதி. சென்னையில் மேலும் 1000 பேருந்துகளில் விரிவுபடுத்தப்படும் என அறிவிப்பு. பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் மாரியப்பனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மீண்டும் ஒரு முறை பெருமை தேடி தந்துள்ளதாக பாராட்டு. டெல்லியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு. வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சுவாச கோளாறால் அவதி. தமிழ்நாடு அரசின் பரிந்துரைகளை நிராகரிப்பதா, எல்லை மீறிய செயல் என ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வைகோ கண்டனம். நீட் தேர்வு விலக்கை மாபெரும் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல திமுக நடவடிக்கை. அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் இன்று அனைத்து அணி செயலாளர்கள் கூட்டம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா கோலாகலம். பல்வேறு வேடம் அணிந்து வந்து பக்தர்கள் நேர்த்தி கடன். தனது சொத்துக்களை அபகரித்தவர்களுக்கு பாஜகவில் அடைக்கலம் கொடுப்பதாக அதிருப்தி. பாஜகவில் இருந்து விலகுவதாக நடிகை கௌதமி அறிவிப்பு. தொடர் விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் குடும்பம் குடும்பமாக குவிந்த மக்கள். தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகளில் இதுவரை சுமார் 500,000 பேர் பயணம். இதுவரை 8,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி அதிரடி பேட்டிங்.